வெல்கம் பேக் டு ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபுலிஷ். லாஸ்ட் வீடியோ நம்ம கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்டு பிகினர் லெவலில் இருக்க ஒரு ஆப் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு பிகினர் லெவலில் சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன் இருக்கும். ஸோ காயின்ஸை வாங்குறது, சேல் பண்ணுறது, டெபாசிட் பண்ணுறது எல்லாமே அதில் ஈஸியாகவே பண்ணலாம். அண்ட் நீங்கள் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அதில் ஃபீஸும் கிடையாது. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்பாக இருந்துச்சு. பட் அதில் நீங்கள் 1 week யூஸ் பண்ண அப்புறம் அதில் நிறைய ஃபீச்சர்ஸ் மிஸ் ஆகுதுன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ அதை விட அட்வான்ஸ் லெவல் ஆப்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண அப்புறம் உங்களுக்கு 1 week தெரிஞ்சிடும். ஸோ இப்படி தான் கிரிப்டோ கரன்சி வாங்கணும், இப்படி தான் விற்கணும்னு சொல்லிட்டு. பட் இதோட நல்ல ஆப் இருக்கான்னு நீங்கள் சர்ச் பண்ணுறப்போ நிறைய பேருக்கு கண்டு போடுறது வஜிரக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் தான். ஸோ அதோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்க ஒரு ஆப் தான் வஜிரக்ஸ். ஸோ வரும் நீங்கள் 1 week அப்புறம் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க கிரிப்டோ கரன்சி எப்படி இருக்காது, நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆப்க்கு உங்கள் காயினை மூவ் பண்ணிக்கலாம். ஸோ வஜிரக்ஸ் இன்ஸ்டால் பண்ண அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒரு வேறு ஃபீல்டில் இருக்கும் அது. ஸோ அந்த ஆப் எப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z யூஸ் பண்ணுறது, அண்ட் அந்த ஆப்பில் நிறைய அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கிரிப்டோ கரன்சியோட பேசிக் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒரு நல்ல ஆப் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த வகையில் வஜிரக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே புரியும். ஏதாவது ஒன்று விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இடலுக்கு சில குழப்பங்கள் வரலாம், அதை பார்த்துக்கோங்க. ஸோ வித் நோ ஃபர்தர் டிலே வி கேன் ஸ்டார்ட் அ வீடியோ நவ். வஜிரக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் இன்ஸ்டால் பண்ணாதவங்க அந்த லிங்க் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படிங்கிறவங்க இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆப் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எல்லா ஆப்பையும் நீங்கள் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான். ஸோ உள்ளே போயிட்டு நீங்கள் எப்பயும் போல் சைன் அப் பண்ணிடுங்க, உங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிடுங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண அப்புறம் இப்போ நான் ஆப்க்குள்ளே போகிறேன், சேம் லைக் நீங்கள் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. உள்ளே போனே உங்களுக்கு ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். என்னடா இது, அங்கங்கே ரெட் க்ரீனாக இருக்குது, அது மாறிக்கிட்டே இருக்குது, செகண்ட் மாறிட்டு நினைப்பீங்க. பட் இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ காயின் ஸ்விட்ச் யூஸ் பண்ணப்போ நான் ஒரு காயினோட விலை 25 ரூபா இருக்குது அப்படின்னா நான் காயின் ஸ்விட்சில் பார்க்குறப்ப 27 ரூபா 26 ரூபா அந்த லெவலில் இருக்குது. ஸோ இம்பாக்ட் வந்து உடனே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ வஜிரக்ஸில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், crypto.com இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு வஜிரக்ஸ் பார்ப்போம். வஜிரக்ஸும் crypto.com ஓரளவுக்கு ஈக்குவலாக தான் இருந்துச்சு அதோட ஃபாஸ்ட் வந்து. ஸோ காயினோட ரேட்டை வந்து டக்குன்னு குறையிறப்போ இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு மணி சேவ் பண்ணலாம். ஒரு காயின் 1 ரூபான்னு இருக்கப்போ அது உங்களுக்கு இதில் 1 ரூபான்னு காட்டும், பட் காயின் ஸ்விட்சில் 2 ரூபான்னு காட்டும். ஸோ நீங்கள் 10,000 காயின் வாங்க போகிறீங்கன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ லாஸ்ன்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்பீடாக அதில் இருக்கும், அதில் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் வஜிரக்ஸ் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரொஃபைல் செட்டப்லேருந்து வரலாம். அதில் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்ட் சிம்பிள் போட்டு செட்டிங் சிம்பிளோட அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் போகிறப்ப உங்களுக்கு KYC வெரிஃபிகேஷன் கேட்கும், வெரிஃபை அக்கௌண்ட் சொல்லி கேட்கும். ஸோ உங்களோட KYC வெரிஃபிகேஷன் பேசிக்காக எப்படி பண்ணுவீங்களோ அதில் எதுவுமே இதில் பண்ணிடுங்க. 1 day ஆயிரும், எனக்கு 1/2 day ஆயிடுச்சு மேக்ஸிமம். 1 day அதுக்கு மேலே ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சு உங்கள் டாக்குமெண்ட் அப்படின்னா 2 days ஆகும். ஸோ அதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் இன்வைட் அண்ட் ஆன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நீங்கள் இன்வைட் கொடுக்கணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வைட் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இது மூலமாக சின்ன ஒரு ஏர்னிங் கிடைக்கும். அண்ட் செக்யூரிட்டின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது உங்களுக்கு அந்த வித்ட்ரால் பண்ணுறதுக்கு, டெபாசிட் பண்ணுறப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து 2-factor அத்தன்டிகேஷன், அத்தன்டிகேட்டர் ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது செட் பண்ணி வச்சுக்கோங்க. அத்தன்டிகேட்டர் ஆப் செட் பண்ணாமல் நான் மொபைல் எஸ்எம்எஸ் தான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஓடிபி மாதிரி வரும் சில விஷயங்கள் பண்ணுறப்போ. அண்ட் ஆப் பாஸ்வேர்டு நீங்கள் போட்டுக்கிறது நல்லது, ஏன்னா உங்கள் வாலெட் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணி ஈஸியாக இன்னொரு வாலெட்டுக்கு, அதாவது இப்போது வஜிரக்ஸ்லேருந்து crypto.com இல்லை வஜிரக்ஸ்லேருந்து இன்னொரு ஆப் லைக் காயின் ஃபியூச்சர் காயின் பஸாக்கோ ஈஸியாக மணியை வந்து திருடி எடுத்துக்கலாம். ஒரு அட்ரஸ் இருந்தால் போதும். ஸோ ஆப் கோட் போட்டு வச்சுக்கிறது நல்லது. அண்ட் அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டி லாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணிங்க, அந்த ஆப்பில் வந்து என்னென்னலாம் ஆக்டிவிட்டி பண்ணீங்க, எப்போல்லாம் பண்ணிங்க அப்படிங்கிறது ரீசெண்டாக பண்ண எல்லாமே இதில் வரும். ஸோ இன்டெப்த்தாக உங்கள் வேணால் அது ஆப்ஷன் கீழே நான் சொல்கிறேன். அண்ட் பேங்கிங் அண்ட் பேமெண்ட் ஆப்ஷனில் உங்களோட பேங்க் டீட்டெயில் அண்ட் யூபிஐ டீட்டெயில் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கணும். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க்லேருந்து நீங்கள் மணி டெபாசிட் பண்ணுறதுக்கும் அண்ட் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு இந்த விஷயத்துக்குலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பண்ணி தான் ஆகணும். ஸோ இதை ஒரு பேங்க் டீட்டெயில் அண்ட் யூபிஐ கொடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் ட்ரேட் செட்டிங் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பை அண்ட் செல் கன்ஃபர்மேஷன் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காயின் நீங்கள் வாங்க போகிறீங்க, கை தவறி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறப்போ ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். தெரியாமல் ஒரு காயினை வாங்குறப்போ இல்லை விற்கிறப்போ இது உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாதிரி. ஸோ இதை ஸ்கிப் பண்ண வேணாம், இதை இருக்கட்டும் அப்படியே. அண்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் செட்டிங் சொல்லியிருக்கும். ஸோ இதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இது WRX அதாவது வஜிரக்ஸோட காயின் தான். இந்த ஆப் யூஸ் பண்ணப்போ சில இடத்துல உங்களுக்கு ஃபீஸ் பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீஸ் பிடிக்கிறப்போ வஜிரக்ஸ் காயினை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 50% தான் பிடிப்பாங்க. ஸோ இது உங்களுக்கு அந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 100 காயின் வஜிரக்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, மினிமம் ஒரு 10-20 வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபீ பே பண்ணுறப்போ லெஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அண்ட் கீழே டவுன்லோட் ட்ரேட் ரிப்போர்ட் நீங்கள் ஸோ இந்த டேட்டில் என்ன பண்ணுன்னு தெரில, இல்லை எப்போ என்னென்ன வாங்கினா உங்களுக்கு தெரிலங்கிறப்போ நீங்கள் ஸ்டார்ட் டேட் என் டேட் கொடுத்துட்டு
ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மெயிலுக்கு எல்லாமே ஃபார்வர்ட் ஆயிரும். ஸோ ஏதாவது கிராஸ் செக் பண்ணும் அப்படின்னா நீங்கள் லேப்டாப்பில் உட்காந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம் மெயில் ஓப்பன் பண்ணி. அண்ட் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எதாவது ப்ரைஸ் அலாட் இருக்குது, ஸோ இந்த ப்ரைஸ் ஏறுறப்ப இறங்குறப்ப அண்டு உங்கள் ரெஃபரல் யூஸ் பண்ணி யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க அதை பற்றிய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுக்கலாம். அண்ட் அப்பியரன்ஸில் நீங்கள் உங்கள் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க, டாக்கோ லைட்டோ. அண்ட் எனேபிள் விட்ஜெட்ஸில் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனில் விட்ஜெட்ஸ் வேணும். இப்போ நான் வந்து என்னோடய ஹோம் ஸ்க்ரீனில் வச்சுருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது காயின் பேஸ்ட் வருது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஸ்க்ரீனுக்கு எப்படி எனேபிள் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஆண்ட்ராய்டு அண்ட் ஐஓஎஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி அதை டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி உள்ளே உங்களுக்கு வேணால் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் கன்வெர்ட் கிரிப்டோ டஸ்ட்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ உங்ககிட்ட ஒரு 1005 காயின் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் செல் பண்ணுங்க அப்படிங்கிறப்போ ரவுண்டாக தான் செல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ 1000 காயின் செல் பண்ணிங்கன்னா அந்த மீச்சம் இருக்க ஒரு 5 காயின் இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இந்த 0.5, 0.1, 0.2 காயின்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த உங்ககிட்ட இருக்க சில்லறை எல்லாத்தையுமே நீங்கள் மொத்தமாக கன்வெர்ட் பண்ணி WRX-ஆக வாங்கி வச்சுக்கலாம். ஸோ WRX-ஆக வாங்கிட்டு நீங்கள் அதையும் விற்றுட்டு வேறு எதாவது காயின்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ மிச்சம் இருக்க காயின்லாம் வந்து நீங்கள் எதுவுமே பண்ண முடியாமல் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அண்ட் கிளைம் கூப்பன், ஸோ இவங்க சில கூப்பன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை நீங்கள் கிளைம் பண்ணுங்கிற இடத்துல வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் கான்டெஸ்ட்டில் இந்த ஆப் லெவல் கான்டெஸ்ட் சிலது இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வந்து காயின்ஸ் வச்சுட்டு இந்த அளவுக்கு பண்ணால் ட்ரேட் பண்ணால் உங்களுக்கு இதெல்லாம் கொடுப்போம்னு சொல்லிட்டு. ஸோ இது ஆப் லெவல் தான், இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அதை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்ற எல்லாமே அவங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஸோ இதில் ஃபீஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் எதுக்கெல்லாம் எவ்வளோ ஃபீஸ் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே இதில் இருக்கும். ஸோ படிக்க முடியும் அப்படிங்கிறவங்க படிச்சுக்கோங்க. அண்ட் சப்போர்ட் அண்ட் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இது ரொம்ப மெயினான ஆப்ஷன். இந்த ஆப்பில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருக்குது, இப்போ நான் மணி டெபாசிட் பண்ணுறப்போ மணி வந்து பேங்க்கில் பிடிச்சிட்டாங்க பட் அக்கௌண்ட்டுக்கு வரல, இந்த வாலெட்டுக்கு வரல அப்படிங்கிறப்போ இந்த இஷ்யூ நிறையா வந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து ஒரு 2 மெயிலுக்கு மேலே அமிச்சேன், பண்ண உடனே எனக்கு ஒரு 2-5 மினிட்ஸில் வந்து எனக்கு மணி டெபாசிட் ஆகிடுச்சு. ஸோ இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க, ஏதாவது இஷ்யூ இருந்துச்சா நீங்கள் ரைஸ் பண்ணிங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அப்படின்னா இமிடியேட்டாக அவங்க பார்க்குறாங்க. ஸோ இதுவும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரொஃபைல் செட்டிங் ஓகே பக்கா முடிஞ்சு. அண்ட் இதெல்லாமே விடுங்க, இப்போ கீழே இருக்க தான் உங்களுக்கு 4 பட்டன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த இன்ஃபோவில் போனீங்க அப்படின்னா இந்த ஆப்பில் சில நியூஸ்லாம் வரும். ஸோ அந்த நியூஸ் நீங்கள் படிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கோங்க, அதை பார்த்துக்கோங்க. பட் இது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதை விட்டுருங்க, இதை ஸ்கிப் பண்ணிடுவோங்க. மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ இதில் இப்போ INR இருக்குது, நான் என்கிட்ட INR காயினை வச்சு INR லெவலில் இருக்க மார்க்கெட்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்னு ட்ரேட் பண்ண போகிறேன். சில காயின்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், அதிகபட்சம் ஒரு 50 இருக்கும். ஸோ இந்த காயின்ஸ்லாம் நீங்கள் வாங்கலாம். ஸோ INR வச்சு தான் அந்த காயின்ஸ்லாம் நீங்கள் வாங்க முடியும். அண்ட் இதில் அந்த ரெட் கலரில் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா P2P இருக்கும். ஸோ இது வந்து ஒரு P2P ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி. ஸோ இந்த ஆப் வச்சுருக்க இன்னொருத்தவங்களுக்கு நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணணும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் USDT-னா US டாலர் வச்சு நீங்கள் வாங்குறதுக்கு, அண்ட் Wazirx காயின் வச்சு வாங்குறதுக்கு WRX, அண்ட் BTC-னா பிட் காயின்ஸ் உங்ககிட்ட வந்துச்சுன்னா அதை வச்சு வாங்குறதுக்கு, அந்த மாதிரி தான் STF. ஸோ இது எல்லாமே அந்தந்த காயின்ஸை வச்சு வாங்கலாம். ஸோ இப்போ உங்ககிட்ட INR தான் இருக்குது அப்படின்னா USDT-யில் இருக்கிறத வந்து உங்களால் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் INR-க்குள்ளே போயிட்டு USDT வாங்கணும். ஸோ USDT வாங்கிட்டு அதுக்கப்புறம் USDT ஆப்ஷனில் போயிட்டு தான் நீங்கள் பை பண்ண முடியும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் INR-க்குள்ள இருக்க டோக்கன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் சில காயின்ஸ் தான், ரேர் காயின்ஸ்லாம் வந்து கிடைக்காது, ஸ்டோஜ் அந்த மாதிரி காயின்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்காது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு டெப்த்தாக போகிறப்ப அதெல்லாம் தெரியும். பட் பேசிக்கான காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு INR-ல கிடைக்கும். அண்டு இதுக்கு நம்ம திரும்ப வரலாம் காயின் வாங்குறதுக்கு. அண்ட் ஆர்டர்ஸில் போனீங்கன்னா நான் வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ எந்தெந்த காயின் வாங்கினேன், எந்தெந்த காயின்லாம் சேல் பண்ண அப்படிங்கிற ஆர்டர்ஸ் இருக்கும். இதில் ஓப்பன் அப்படிங்கிறது நான் வந்து இந்த காயின் இந்த ரேஞ்சுக்கு வரப்போ, இந்த லெவலுக்கு ஹை ஆகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக வாங்கினு சொல்லி ஒரு ஆர்டர் போடுறேன். இது ஓப்பனில் இருக்குது. இது எப்போ க்ளோஸ் ஆகுனா நான் செட் பண்ண லெவல் ரீச் ஆகிறப்போ அந்த காயின் ஆட்டோமேட்டிக்காக அதை வாங்கிடும். ஸோ அப்படி வாங்குறப்போ இதை வந்து ஹிஸ்ட்ரிக்கு வந்துடும். இது வந்து இந்த ஃபியூச்சர் தான் முக்கியமான ஃபியூச்சர் நான் சொல்ல வேண்டியது நான் சொல்கிறேன். அண்ட் ஃபண்ட்ஸ்க்கு வந்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு முக்கியமான இம்பார்ட்டன் அடிக்கடி அக்சஸ் பண்ணுறது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா டாப்பில் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது ஒரு மணியாக கன்வெர்ட் பண்ணி காமிக்கும். பிட்காயினாக காமிக்குது, இப்போ WRX-ஆக காமிக்குது. ஸோ உங்ககிட்ட இருக்க பைசா ஒர்த்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி இப்போ 1905 ரூபா என்கிட்ட காமிக்குது. நான் வாங்கி வச்சிருக்க காயினோட ஒர்த்து எல்லாமே இவ்வளோ தான். ஸோ இது நீங்கள் வாங்கினதோட அமௌண்ட். அண்ட் இங்கே INR 3.7 இருக்குல்ல, இது வந்து என்னோடய வாலெட்டில் இருக்குது, INR வாலெட்டில் இருக்கிறது. ஸோ இங்கிறதுக்குள்ளே போய் தான் நீங்கள் மணி டெபாசிட் பண்ணுறதும் சரி, மணி வந்து வித்ட்ரா பண்ணுறதும் பண்ண போகிறீங்க. ஸோ இங்கே நிறையா பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ராசிங் டெபாசிட், டெபாசிட் ஃபெயிலு, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ்லாம் இருந்திருக்கணும். நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணப்பனா எனக்கு அது ஆச்சு. ஸோ டெபாசிட் பண்ணோம், இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் உள்ளே போகிறீங்க டெபாசிட் பண்ணால் இதில் டெபாசிட்டை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு பேங்க் கனெக்ட் ஆகிருக்கும் அண்ட் UPI கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது ரெண்டுமே கனெக்ட் ஆகிருக்கும். இதில் நீங்கள் மேலே இன்ஸ்டன்ட் டெபாசிட் இருக்கு இல்லையா, UPI யூஸ் பண்ணிக்கோங்க. UPI யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் இன்ஸ்டண்ட்டாக கிரெடிட் ஆகும். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அமௌண்ட்டை ஃபில் பண்ணிவிட்டு
உள்ளே போனப்புறம் வாலெட்லாம் ஷோ ஆகும். ஸோ மொபிக்விக் இருக்குது, அதாவது என் மொபைலில் அந்த எந்தெந்த வாலெட்லாம் இருக்கோ அதெல்லாம் காமிக்கும். ஸோ இதில் நான் வந்து 100 ரூபா என்ட்ரு பண்ணேன், அதில் அமௌண்ட் டு பி பெய்டுன்னு சொல்லி 101 ரூபா 77 பைசா எடுப்பாங்க. நான் 1000 ரூபா எடுத்தேன்னா எனக்கு 20 ரூபா பிடிக்கிறாங்க. ஸோ 2% இல்லை டேக்ஸ் பிடிக்கிறாங்க. ஸோ டேக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபீன்னு சொல்லும் சேஸ். ஸோ 2% இல்லை ஃபீஸ் பிடிக்கிறாங்க. பட் எனக்கு இதில் யூஸ் பண்ணுறப்போ, காயின் பேஸில் யூஸ் பண்ணுறப்போ இல்லை காயின் ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறப்போ ஃபீஸ் பிடிக்கல. பட் இதில் ஃபீஸ் பிடிக்கிறாங்க, ஏன்னா இதில் ஜிஎஸ்டி கொஞ்சம் போடுறாங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த ஆப்பில் வாங்க முடியாத காயின்லாம் நீங்கள் இதில் வாங்கலாம். ஸோ அண்ட் அதுக்கும் அண்ட் இந்த ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணுறது ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணுற விஷயங்களுக்காக தான் சில டாக்ஸஸில் ஒத்துக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ஓகே, அதை விடுங்க. அண்ட் டெபாசிட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். வித்ட்ரா பண்ணுறதும் சேம் லைக், இப்போ உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து காயின்ஸை வித்த காசு எல்லாமே இந்த வாலெட்டில் இருக்குது அப்படின்னா ஒரு 2000 ரூபா எடுக்க போகிறீங்கன்னா வித்ட்ரா கொடுங்க. வித்ட்ரா கொடுத்த அப்புறம் நீங்கள் சேவ் பண்ணி வச்சிருக்க பேங்க் இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ வரும். ஸோ அதில் இன்ஸ்டன்ட் கொடுங்க. இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் அண்ட் நிஃப்ட் வித்ட்ரால். இன்ஸ்டன்ட் வித்ட்ராலாம் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுக்கு ஒரு 1 மினிட் 2 மினிட்ல பைசா அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆயிரும். பட் 10 ரூபா ஃபீஸ் பிடிப்பாங்க டிரான்சாக்ஷனுக்கு. அதில் கீழே பார்த்தீங்கன்னா நெஃப்ட் வித்ட்ரால்னு சொல்லியிருக்கும். இது வந்து நீங்கள் கொடுத்தப்புறம் ஒரு 30 மினிட்ஸ் வரைக்கும் டைம் எடுக்குது. ஸோ கொஞ்சம் உடனே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் போங்க. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு பைசா லேட்டாக வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறப்போ நீங்கள் செகண்ட் ஆப்ஷன் போங்க. ஸோ இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் போயிட்டு உங்கள் பேங்க் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ என்ன 3 ரூபா 7 பைசா தான் இருக்குது வாலெட்டில், வித்ட்ரால் கொடுத்தீங்கன்னா அந்த பைசா வரும். அண்ட் இதில் மேக்ஸிமம் 2 லேக் பர் டிரான்சாக்ஷன், மேக்ஸிமம் டோட்டல் 1 crore பர் டே. அண்ட் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 10 ரூபா பிடிப்பாங்க, அதை பார்த்துக்கோங்க. ஸோ காசு அதிகமாக இருக்கப்போ நீங்கள் பேங்க்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ வித்ட்ராவும் பார்த்துட்டோம். ஸோ டெபாசிட் பண்ணுறதும் இந்த அக்கௌண்ட்டுக்கு எப்படி டெபாசிட் பண்ணுறது அண்ட் வித்ட்ரா பண்ணதும் பார்த்துட்டோம். இதில் நான் இப்போ வாங்கி வச்சிருக்க காயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிட்டோரன் காயின்ஸ் வாங்கி வச்சிருக்கேன், ஷிப் வாங்கி வச்சிருக்கேன், யூஎஸ்டிடி வந்து நான் டிரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். பட் அந்த பேலன்ஸ் இருக்க அந்த டஸ்ட் மாதிரி இருக்க காயின்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ காயின்ஸ் நான் வாங்கி வச்ச காயின்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ நீங்கள் காயின்ஸ் எப்படி வாங்குறது எப்படி விற்கிறது அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறப்போ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ மார்க்கெட்டுக்கு வாங்க. மார்க்கெட்டில் இப்போ இப்போது வந்து ஏதாவது ஒரு காயின் நம்ம வாங்கலாம், சேஞ்சஸில் போங்க. ஏடிஏ வாங்கலாமா? ஸோ ஏடிஏ INR இருக்குது, BTC இருக்குது, USD இருக்குது, உங்ககிட்ட எந்த காயின் இருக்கோ அதை வச்சு நீங்கள் வாங்க முடியும். ஸோ ஏடிஏ INR போங்க. ஸோ இதில் வந்து இந்த ஒரு கிராஃப் காமிக்குது இல்லையா, இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டியது. ஸோ இது 1 மினிட் கணக்கு கிராஃப், 5 மினிட்ஸ் கணக்கு கிராஃப். ஸோ அப் டு வந்து உங்களுக்கு 3 டேஸ் 1 வீக் வரைக்கும் வரும். ஸோ அந்த 1 வீக் பார்க்குறப்போ ஹையஸ்ட் என்ன வால்யூம் போயிருக்கு, லோவஸ்ட் என்ன வால்யூம் போயிருக்கு அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ ஹையஸ்ட் வால்யூ எப்போ போதோ அப்போ தான் நீங்கள் விற்கணும் அப்படி சொன்ன மாதிரி. பட் டெய்லி ட்ரேடிங் பண்ணதை விட நீங்கள் ஒரு வாங்கி வாங்கி வச்சுட்டு ஒரு 1 இயருக்கு அப்புறம் இல்லை 2 இயருக்கு அப்புறம் ட்ரேடிங் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் வந்து என்கிட்ட கொஞ்சம் தான் பைசா இருக்குது அப்படிங்கிறப்போ இது நீங்கள் உடனே போட்டு உடனே எடுக்க முடியாது. ஸோ ஒரு 1 மந்த் கேப்னா கூட ஓகே, 1 மந்த்தில் கூட உங்களுக்கு ஒரு நீங்கள் அதை ஏறுறதை பொறுத்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும். பட் கொஞ்சம் டைம் டேக்கிங் தான் இது. நீங்கள் ஒரு 1 இயர் 2 இயர் ஒரு 4 இயர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் எடுத்தீங்க, ஒரு 1000 காயின் வாங்கி வச்சுட்டுனா நல்லா ஒர்த்தாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களால் டைம் இருந்து வாங்க முடியும், என்கிட்ட பைசா இருக்குது, எங்கேயாவது போட்டு வைக்கிறது, பேங்க்கில் போட்டு வைக்கிறது, இல்லை கண்டிப்பாக நீங்கள் அதிகமாக பைசா எடுக்கலாம். ஸோ பேங்க்கில் போட்டு வைக்கிறதுக்கு இதில் போட்டு வச்சா எனக்கு அதிகமாக பைசோன்னு எனக்கு தெரிஞ்சுது அப்படிங்கிறப்போ நீங்கள் இதில் போட்டு வைக்கலாம். பட் எனக்கு உடனே பைசா வேணும், எனக்கு வந்து டே டு டே லைஃப்க்கு எனக்கு பைசா இல்லை அப்படிங்கிறவங்க இதில் நீங்கள் போட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது ரிஸ்க் தான். ஸோ அதை நீங்கள் பண்ண வேணாம். ஸோ எக்ஸ்ட்ரா பைசா இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த காயினோட ரேட்ஸ்லாம் பார்த்துக்கோங்க. இது இப்போ வந்து கம்மியாகிட்டு இருக்கப்போ தான் வாங்கணும். இப்போ ரெட்டில் தான் போயிட்டுருக்கு 1 வீக்கை கம்பேர் பண்ணுறப்ப. பட் 1 மினிட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது அப்வர்ட்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ கம்மியாகிட்டு இருக்கு காயின் ஏதாவது ஒன்று வாங்குற மாதிரி நான் காமிக்கிறேன், இருங்க. எத்திரியம் பாப்பமா, எத்திரியம் க்ரீனில் தான் இருக்குது. ஓகே ஓகே, யூஎஸ்டிடியே பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டிடி இப்போது 5 மினிட்ஸ் காலில் கம்பேர் பண்ணுறப்போ இப்போ கம்மியாகிருக்கு. ஸோ இப்போது 76.77 சீரீஸில் இருக்குது. இதில் கீழே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸோ சார்ட்ஸ்ன்னு இருக்குது, இந்த சார்ட் நீங்கள் பார்க்குறது. ஆர்டர்ஸ்ன்னு இருக்கப்போ இதில் இப்போது யார் யார் எந்த ரேட்டுக்கெலாம் இதை வாங்க ரெடியாக இருக்காங்க, விற்க ரெடியாக இருக்காங்க அதெல்லாம் காட்டும். ஸோ 396.21 இதை வந்து இந்த ரேஞ்சுக்கு 76.70 பை பண்ண ரெடியாக இருக்காங்க, இத்தனை வால்யூம் வந்து. அண்ட் செல் பண்ணுறதுக்கும் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர் இப்போ வந்து பை பண்ணிட்டுருக்காங்க, எவ்வளோ பேர் செல் பண்ணிட்டுருக்காங்கிற வால்யூம் வந்து உங்களுக்கு இதில் எக்ஸாக்டாக காமிக்கும். ரொம்ப ஹியூஜ் வால்யூமில் ஒரு காயினை வந்து பை பண்ணிட்டுருக்காங்க இல்லை செல் பண்ணிட்டுருக்காங்கன்னா பெருசாக ஏதோ விஷயம் நடக்க போகுது. ஸோ இதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணிகிட்டே இருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் சார்ட் மெயினாக பார்த்துக்கோங்க, அந்த ஆர்டர்ஸை பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த ட்ரேட்ஸில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ட்ரேட்ஸ் வந்து லாஸ்ட்டாக நடந்திருக்கு, அதாவது எக்ஸாக்டாக உங்களுக்கு செகண்ட் பை செகண்ட் இதில் வந்துக்கிட்டே இருக்கும் டைம். வந்து இந்த 9:12
9:12, 19 seconds, 9:12, 20 seconds அந்த மாதிரி ஒரு எவ்ரி டூ செகண்ட்க்கு என்னென்ன ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்ருக்கு, என்ன ப்ரைஸஸ் இப்போ கரண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற டீடெயில் எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதையும் நீங்கள் வந்து மைனூட்டாக பார்க்கலாம், பட் ரொம்ப நேரம் பார்த்துட்டீங்கன்னா இதுவும் உங்களுக்கு இரிட்டேட் ஆகும். ஸோ சார்ட்ஸ் மெயினாக பார்த்துக்கோங்க. யூஎஸ்டி வந்து நான் வாங்க போகிற அப்படிங்கிறப்போ கீழே வந்து பை செல் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ லோவர் ஸ்பைஸ்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து 76.6 அந்த ரேஞ்சில் இருக்கு இல்லையா, 76.7. ஸோ இது இன்னும் கம்மியாகிறப்போ நான் வாங்கணும், ஆனால் அப்போ நான் முடிச்சிருக்க முடியாது இல்லையா. ஸோ வந்து நான் இப்போது 76 நான் 75 ஆகிறப்போ நான் வாங்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டார்கெட்டை ஆட்டோமேட்டிக்காக அதுவே வாங்கி வச்சிடும். ஸோ 75.63 நான் செட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இருக்க லெவலோட இது -1.46% வந்து கம்மி. ஸோ இந்த லெவல் கம்மியாகிறப்போ நான் வாங்கணும் அப்படிங்கிறப்போ பார்த்துக்கோங்க. ஸோ உங்ககிட்ட எவ்வளோ எவ்வளோ பைசா இருக்குன்னு பார்க்குறப்போ டோட்டல் 3.7 தான் இருக்குது. இதை நம்ம செட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட காசு இருந்துச்சு அப்படின்னா 1000 ரூபாய்க்கு நான் வாங்க போகிறேன்னா 1000 ரூபா செட் பண்ணால் 13.22 வரும். காயோட ரேட் வந்து இந்த ரேஞ்சுக்கு கம்மியாகிறப்போ நான் இவ்வளோவுக்கு வாங்கணும், அந்த அமௌண்ட் உங்கள் வாலெட்டில் இருக்கணும். ஸோ இவ்வளோக்கு வாங்க போகிறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காயின்ஸ் வரும்னு அதுலேயே உங்களுக்கு ஸ்க்ரீனில் சென்ட்ரலில் ஷோ ஆகும். ஸோ இப்போ காயின் இருந்துச்சுன்னா பைக் கொடுக்கலாம், என்கிட்ட அமௌண்ட் வாலெட்டில் அவ்வளோ பைசா இல்லை. ஸோ எரர் வரும். அதே மாதிரி இதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.2% ஃபீ வருது. ஸோ ஓகேவா, அதையும் பார்த்துக்கோங்க. ஃபீஸ் இது மற்ற ஆப்ஸ் கம்பேர் பண்ணுறப்போ இது ஓகே தான், கம்மி தான். ஓகேவா, ஸோ பை பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இதுதான். முக்கியமாக ஒரு காயின் வந்து நடுராத்திரத்தில் கூட கம்மியாகலாம். ஸோ அது எப்போ கம்மியாகுதுன்னு நமக்கே தெரியாது. ஸோ ஒரு ப்ரிடிக்ஷன் தான், நைட் வந்து இப்போ ஒரு 100 ரூபீஸ் இருக்க காயின் வந்து ஒரு 90, 80 சில நேரம் 75 அந்த கூட வரும். ஸோ அந்த மாதிரி 20 ரூபா 30 ரூபா கம்மியாகிறப்போ டார்கெட் செட் பண்ணி வச்சிங்கன்னா அதெல்லாம் வாங்கி வச்சிடும். அண்ட் அதே மாதிரி தான் சேல் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ இந்த காயினோட விலை வந்து 76 ரூபா, ஹையஸ்ட் ப்ரைஸ் 76.66. ஸோ இது வந்து ஒரு போகாது, பட் ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரியா ஒரு 85 போகிறப்ப நான் விற்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 85, 86 போகிறப்ப நான் விற்கணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் உங்ககிட்ட இருக்க எல்லா காயினும் விற்கலாம். அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருக்க என்கிட்ட வந்து யூஎஸ்டிடி இல்லை, பட் யூஎஸ்டிடி என்கிட்ட இருக்கிறத அசியூம் பண்ணிவிட்டு ஒரு 50 யூஎஸ்டிடி வந்து நான் விற்க போகிறேன் அப்படிங்கிறப்போ 4,853 ரூபா அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அவ்வளோதான், பை பண்ணுறதும் அப்படி தான், சேல் பண்ணதும் அப்படி தான். கம்மியாகிறப்போ வாங்கு, அண்ட் அதிகமாகிறப்போ வீ நான் சொல்லலைன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயங்கள் எல்லாமே அந்த ஆப்பே பார்த்துக்கோம். நீங்கள் பண்ணி வச்சு செட் பண்ணி வச்சு நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம். பட் மற்ற ஆப்பில் லைக் காயின் பேஸ்லையும் சரி காயின் சுவிச்சும் சரி இந்த விஷயங்களை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஆப் நான் அந்த வகையில் பெஸ்ட்னு நான் சொன்னேன். ஸோ காயின் வாங்குறது விற்கிறது எல்லாருமே பார்த்துட்டோம். ஸோ இங்கே டார்கெட் செட் பண்ணிங்க அப்படிப்போ இந்த ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஓப்பனில் இருக்கும். நீங்கள் டார்கெட் செட் பண்ணியிருப்பீங்க அந்த ரேட் வரப்போ வீல் அந்த ரேட் வரப்போ சேல் பண்ணு வாங்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. ஸோ பை பண்ணுறது செல் பண்ணுறது எல்லாமே இந்த ஓப்பன் டிக்கெட்டில் இருக்கும். அண்டு வாங்கிடுச்சு, செல் பண்ணியாச்சு, இல்லை பை பண்ணியாச்சு அப்படின்னா ஹிஸ்ட்ரியில் வந்துடும். ஸோ அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேம் லைக் நீங்கள் ஓப்பன் டிக்கெட்டில் போயிட்டு நீங்கள் கேன்சல் ஆப்ஷன் இருக்கும். கேன்சல் போகிறப்போ கேன்சல் அண்ட் மாடிஃபைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரேட் வேணால் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த நான் நினச்ச ரேட்டுக்கு அது இன்க்ரீஸ் ஆகலை அப்படிங்கிறப்போ ஓகே, எனக்கு இந்த ஒரு 100 ரூபா நான் நினச்சேன் அந்த ரேஞ்சுக்கு வரல, 70 ரூபா அப்போ காயினோட ரேட்டு, பட் 100 ரூபா வரப்போ நான் விற்கணும் அப்படின்னு நான் செட் பண்ணியிருந்தேன், 100 ரூபா வரல, அட்லீஸ்ட் எனக்கு 80 ரூபீஸ் வரப்போ விற்றா கூட போகுங்கிறப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி மாற்றி கூட செட் பண்ணி அப்டேட் பண்ணால் அங்கே அப்டேட் ஆயிரும். ஸோ மேக்ஸிமம் இதை சேல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட பை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். பை பண்ணுறது எப்போ வேணாலும் கம்மியாகும். ஸோ கம்மியாகிறப்ப நீங்கள் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த ஆப்பில் இந்த ஃபீச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த முக்கியமான விஷயம், இப்போ நான் வந்து நிறையா கிரிப்டோ வாலெட்ஸ் யூஸ் பண்ணுறேன், crypto.com மூவ் பண்ணணும், இல்லை இந்த வஜிரெக்ஸில் நான் வச்சிருக்க காயின்ஸ் வந்து இப்போ நான் 4-5 வாலெட்ஸ் வச்சுருக்கேன், எல்லாத்தையுமே ஒரே வாலெட்டுக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னு சில பேர் டவுட் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணால், நீங்கள் அந்த ஃபண்ட்ஸ்க்கு வந்துடுங்க. ஃபண்ட்ஸ்க்கு வந்துட்டு என்கிட்ட இப்போது பிடிடி பிட்டோரண்ட் இருக்கு இல்லையா. ஸோ என்னோடய ட்ரேடிங்கில் நான் பிடிடி பிட்டோரண்ட் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போது என்கிட்ட இருக்க மணியை வந்து இன்னொருத்தவங்களுக்குலாம் சென்ட் பண்ணும், அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இன்னொரு வாலெட்டுக்குள்ளே நீங்கள் போய் அதோட அட்ரஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் வந்து டெபாசிட்ங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ அந்த டோக்கன் நீங்கள் இங்கே பேஸ் பண்ணணும். ஸோ லைக் என்கிட்ட இப்போ 3577 பிட்காயின்ஸ் இருக்கா, இதை வந்து நான் அப்போ வந்து வித்ட்ரா பண்ண போகிறேன். ஸோ வித்ட்ரா பண்ணுறப்போ டெஸ்டினேஷன் அட்ரஸ் இருக்கும். ஸோ இன்னொரு ஆப்பில் போய் நீங்கள் அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸை வந்து இதில் பேஸ் பண்ணணும். அண்ட் பட் இதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் அமௌண்ட் வந்து 100 கம்மி பண்ணிட்டு 3477 பிட்காயின். ஸோ இந்த ரீமார்க்ஸில் பார்த்துக்கோங்க, டெஸ்டினேஷன் அட்ரஸ் வந்து பேஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் ஸ்கேன் பண்ணிக்கலாம், எதில் வேறு ஆப்பில் வேறு ஃபோனில் வச்சா நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணிக்கலாம். பட் இல்லை வேறு ஆப்பில் உங்கள் ஃபோன்லேயே இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் அந்த அட்ரஸ் எடுத்து அதில் பேஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் கொடுத்தா போதும். பட் அந்த ப்ரொசீட் கொடுக்கப்போ கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கொடுங்க ஓகேவா. ஸோ இல்லைனா வேறு யாருக்காவது போயிடும், இல்லை பைசா இடையில மாட்டிக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அந்த வித்ட்ரா ஆப்ஷன் வந்து உங்ககிட்ட இருக்க பிட்கோயின் காயின்ஸை இன்னொரு வாலெட்டில் இருக்க பிட்கோயினுக்கு மூவ் பண்ணணும், இல்லை இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்போ இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் டெபாசிட் பண்ணுறது வேற ஒரு வாலெட்டில் இருக்குல்ல, காயின் பேஸில் இல்லை காயின் ஸ்விட்சரில் அந்த வாலெட்டில் பைசா வச்சுருக்கேன், இந்த காயின் வச்சுருக்கேன்,
ஸோ அதை வந்து இங்கே நான் மூவ் பண்ணி மொத்தமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறப்போ அதுக்கு வந்து இங்கே டோக்கன் இருக்குது பாருங்கள், டெபாசிட் பிட்டர்ன் டோக்கன் சொல்லிட்டு. ஸோ இதை தான் நீங்கள் காப்பி பண்ணிக்கணும். இதை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு வித்ட்ரா ஆப்ஷனில் இன்னொரு ஆப்பில் போயிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கணும். இது வேறு ஆப்னு நினச்சிக்கோங்க, இப்போது வேறு ஆப்புக்குள்ளே போயிட்டு இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். சேம் லைக் அவ்வளோதான். ஸோ டெபாசிட் பண்ணுறதும் சரி வித்ட்ரா பண்ணுறதும் இதில் ஈஸி. ஸோ இந்த ஆப்பில் இந்த கிரிப்டோவில் ஒரு நல்ல ஆப்ஷன் இதுதான். ஸோ நீங்கள் மற்ற பேங்க்லாம் நீங்கள் டக்கு டக்கு டக்குன்னு இதெல்லாம் பண்ண முடியாது, பட் கிரிப்டோவில் வரப்போ நாலஞ்சு வாலெட் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ எல்லா வாலெட்லையும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாட்டில் பைசா வாங்கிக்கலாம். பட் அட் லாஸ்ட் உங்களுக்கு பைசாலாம் தேவைப்படும் அப்படிங்கிறப்போ நீங்கள் எல்லாத்தையும் ஒரு கிரிப்டோ வாலெட்டுக்கு மூவ் பண்ணி அங்கேருந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நீங்கள் மாற்றுறீங்க கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் முக்கியமாக பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு வாலெட்டில் இன்னொரு வாலெட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணுறப்போ சேம் காயின்ஸ் தான் மூவ் பண்ண முடியும். ஸோ இங்கே உங்ககிட்ட பிட் காயின்ஸ் இருந்தால் அங்கேயும் பிட் காயின்ஸ் தக்கணும், அப்போ தான் நீங்கள் மூவ் பண்ண முடியும். அண்ட் அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் கரெக்டாகனு செக் பண்ணும். அண்ட் ஒரு மினிமம் லெவல் இருக்கும், மினிமம் ஒரு 20 காயின் 10 காயின் மூவ் பண்ணுற மாதிரி சில ஆப்ஸில் இருக்கும். ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க அவ்வளோதான். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய விதத்தில் கன்வீனியண்ட்டாக இருக்கும். சில ஃபீஸ் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த ஆட்டோமேட்டிக்கான விஷயங்கள் அண்ட் பைசா எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் ஆகிறப்போ உடனே உங்களுக்கு இதில் தெரியும். வஜிரெக்ஸில் மற்ற ஆப்பில் கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, ஸ்லோ மோடில் தான் வருது, இதில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த விஷயத்துக்காக தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். அந்த ஆட்டோமேட்டிக்காக பை பண்ணது செல் பண்ணது பிடிச்சிருந்துச்சி. அண்ட் சார்ஜுமே இதில் கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், பட் இல்லை எக்ஸாக்டாக இருக்கும். ஸோ இப்போது ஒரு பிகினர் லெவலேருந்து நீங்கள் அடுத்த லெவல் மூவ் பண்ணுறீங்க, இன்டர்மீடியட் லெவலுக்கு வரீங்க அப்படிங்கிறப்போ வஜிரெக்ஸ் கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். எனக்கு இப்போ நான் வந்து காயின் பேஸ்லேருந்தோ இல்லை காயின் ஸ்விட்சர்லேருந்தோ எல்லாத்தையுமே இதுக்கு மூவ் பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் இதுலேருந்து கிரிப்டோக்கு மூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அடுத்து கிரிப்டோ தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், crypto.com யூஸ் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் சிஓஆர்ஓ காயின்ஸ் கொஞ்சம் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்ருக்காங்க, எனக்குமே அதோட அந்த சூப்பர் சார்ஜர் ஆப்ஷன் ஆனால் இருக்க கார்டு ஆப்ஷனுக்கு பிடிச்சிருந்து. ஸோ அதையுமே நான் இப்போ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் வஜிரெக்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். மற்ற கிரிப்டோ இருக்க எல்லாத்தையுமே நான் வஜிரெக்ஸ் மூவ் பண்ணிவிட்டு வஜிரெக்ஸில் ஓரளவு காயின்ஸ் நான் வாங்கிட்டு இருக்கேன். வஜிரெக்ஸில் வாங்க முடியாத காயின் எல்லாத்தையுமே நான் crypto.com வாங்கிட்டு இருக்கேன். ஸோ இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க கண்டிப்பாக வஜிரெக்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓகே அந்த ஆப் கம்பேர் பண்ணுறப்ப இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கொஞ்சம் 2 டேஸ் யூஸ் பண்ணால் நீங்களே கொஞ்சம் இதெல்லாம் என்னென்ன இருக்குது இதெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ யூஸ் பண்ண உங்களுக்கு அது கன்வீனியன்ட் ஆயிரும். இன்டர்மீடியட் லெவலில் இருக்கவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ யூஸ் பண்ணவும் இன்ஸ்டால் பண்ணவங்க கீழே லிங்க் இருக்குது, யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அண்ட் இதை பற்றி நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய ஆப்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்குது. அதையுமே நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வில் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ். தேங்க் யூ ஆல் வெரி மச்.